இன்று வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 33,850. அரசு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 136. 28 நாள் கண்காணிப்பு முடித்தவர்களின் எண்ணிக்கை 63,380. COVID-19 டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் லேப்ஸ் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் 25 அரசாங்க டெஸ்டிங் லேப்ஸ், அதே மாதிரி 9 தனியார். இதுவரைக்கும் டெஸ்ட் செய்யப்பட்ட சாம்பிள்ஸோட எண்ணிக்கை 12,746. இதில் நேற்று வரைக்கும் பாசிட்டிவாக இருந்தது 1,075. இன்னைக்கு பாசிட்டிவோட எண்ணிக்கை 98. இந்த 98ல் 91 வந்து ஒரே தனி தொற்று, மீதி 7 வந்து ஏற்கனவே பாசிட்டிவாக இருந்தவங்களோட ஒருத்தரோட கான்டாக்ட் 4 பேர், அதில் மீதி ஒரு 3 பேர் வந்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள். ஆக இதுவரைக்கும் பாசிட்டிவாக இருக்கிறவங்க அத்தனை பேரோட என்ன ஹிஸ்ட்ரி, என்ன கான்டாக்ட்ன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் இறந்து போனவர்களின் எண்ணிக்கை 11. இப்போ சிம்டமேட்டிக்காக இருக்கிறவங்க வந்து 7 பேர், யாருமே இன்னைய தேதியில் வென்டிலேட்டரில் இல்லை. லிஸ்ட் ஆஃப் லேப்ஸ் வேணும்னா இன்னைக்கு வந்து புதுசாக எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கிறது வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று ஸ்டேட் பப்ளிக் ஹெல்த் லெபார்டரி சென்னை. ஓகே, டிஸ்சார்ஜ் சொல்றேன். டிஸ்சார்ஜ் ஆனவர்களின் எண்ணிக்கை 58. ஆமா, அவங்களோட கான்டாக்ட்ஸ் அனைவரையும் ட்ரேஸ் பண்ணி அவங்கள வந்து ஹை ரிஸ்க் கான்டாக்ட்ஸ்க்கு டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். அவங்களோட மற்ற லோ ரிஸ்க் கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஹோம் குவாரண்டைனில் வைக்கப்பட்டுள்ளார். அது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கும் அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் லைசன்ஸுக்கு, நிறைய ஷாப்ஸுக்கு அது வந்துருச்சு. அதோட லான்ச்சும் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள பண்ணிடுவோம். டோர் டெலிவரி எந்தெந்த ஒரு ஸ்கெட்யூல் இருக்கு, அந்த ஸ்கெட்யூல்ல எந்தெந்த ட்ரக்ஸ் அலவுட் ஃபார் ஹோம் டெலிவரி அப்படின்னு இருக்கு, அந்த ட்ரக்ஸ் மட்டும் பேஸ்ட் ஆன் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன், டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷனோட பேசிஸ்ல ஹோம் டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ண போறோம். இல்லை, அது தொடர்ந்து நம்மோட எல்லா துறைகளும் ஸ்பெஷலி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு நிறைய டெக்னாலஜி கூட அதை யூஸ் பண்ணி நிறைய அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தினந்தோறும் இந்த லிஸ்ட் எங்களுக்கு வந்துட்டே இருக்குது. அதை பேஸ் பண்ணி நாங்களும் உடனே உடனே அவங்களோட டெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு ஹோம் குவாரண்டைனா இல்லை ஹாஸ்பிட்டல் ஐசோலேஷனான்றது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இல்லை, இது வந்து இது ஒரு வெரி சென்சிட்டிவ் இஷ்யூங்க. இந்த நோய் இதோட எப்படி இறந்து போறவங்களோட எப்படி அதை டிஸ்போசல் பண்ணணும் அப்படின்ற கைட்லைன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இப்ப தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் எல்லாருக்கும் இப்போ கொடுத்துருக்கோம் அந்த கைட்லைன்ஸ். யூஸ்வலா இந்த கவர்மெண்ட்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லை. இன்னைக்கு ஒரு ஸ்மால் அதுல ஒரு கோஆர்டினேஷன் கேப் இருந்ததுனால அது அவங்க சீக்கிரம் கொண்டு போயிட்டாங்க. அது இப்ப சார்ட் அவுட் பண்ணி எங்க இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி வந்து எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா கலெக்டர்ஸ்க்கும் இதை பத்தி நாங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஏற்கனவே. மறுபடியும் இதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம நாங்க பார்க்கிறோம். ஆமா, இந்த டாக்டர் வந்து ஹீஸ் ஆக்சுவலி இவரோட பாசிட்டிவ் வந்து ஆந்திர பிரதேஷ், அதனால அங்கதான் அது கவுண்ட் ஆகும். இல்ல, இது பத்தி இந்த நோயை பத்தி யாருமே இப்படி கரெக்டா இன்னும் சொல்ல முடியாது. யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இட்டலியா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது நம்மளோட தமிழ்நாட்டோட சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எந்த சோர்ஸ், ஒரு சிங்கிள் சோர்ஸ்ல இருந்து இத்தனை கான்டாக்ட்ஸ் இத்தனை பாசிட்டிவ் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்த கேஸ் அத்தனையுமே என்ன கான்டாக்ட் அப்படின்றது நமக்கு தொடர்ந்து அதை வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட், இதை கண்டுபிடிச்சு நாங்கள் கரெக்டாக அதை கண்டெய்ன்மெண்ட் மெஷர்ஸ் அக்ரெசிவாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சாரி கேசஸோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னைய தேதியில் 62 சாரி கேஸ், ஒரு கேஸ் கூட பாசிட்டிவ் இல்லை.
ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட சக்சஸ் ஸ்டோரி. அதே மாதிரி எத்தனை டெத் கம்மியா வைக்கிறது தான் எங்களோட எய்ம். அது ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்போ கார்பரேஷன் கமிஷனர் மற்றும் பப்ளிக் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை. அதுல என்ன மெயின் பிரச்சனைனா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏற்கனவே குவாரண்டைன்ல இருந்தாங்க. அதனால தான் யாரும் இல்லாததுனால திஸ் ஹேப்பன்ட். இல்ல, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். இப்போ ரேபிட் டெஸ்ட் கிட் மட்டும் இல்ல, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு WHO வந்து ஜனவரியில தான் அறிவிச்சாங்க. அதை அறிவிச்ச உடனே நம்மளோட ஏர்போர்ட் ஸ்கிரீனிங் ஆரம்பிச்சோம். அந்த டைம்ல இந்த நோய் வந்து வூஹான்ல மட்டும் தான் இருந்துச்சு. அந்த சமயத்துல அது இந்தியாவுக்கே வரல. இருந்தாலும் தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமா அந்த டைம்லயே 146 கோடிக்கு அதுக்கு தேவையான ட்ரக்ஸ் உடனேயே ஒரு மீட்டிங் போட்டு நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் வந்து அத்தனை அந்த நோய்க்கு தேவையான எல்லா ட்ரக்ஸையும் முதலேயே கொள்முதல் பண்ணது தமிழ்நாடு. அதே மாதிரி 3 லேயர் மாஸ்க் அந்த டைம்ல நம்ம இந்தியாலயும் வரல, தமிழ்நாட்டிலயும் ஒரு கேஸ் கூட இல்ல. ஆனா அந்த டைம்லயே நம்ம கிட்ட வந்து 3 லேயர் மாஸ்க் 500,000 இருந்துச்சு. அதே மாதிரி N95 மாஸ்க் 50,000 இருந்துச்சு. PPE வந்து 40,000 இருந்துச்சு. எங்களோட வென்டிலேட்டர்ஸ் அத்தனையும் அப்பவே நாங்க சர்வீஸ் பண்ணி நியர்லி 2,500 வென்டிலேட்டர் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் படிப்படியா அடுத்த மாசம் பிப்ரவரி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இந்த மாதிரி இந்த நோய் அந்த டைம்ல இன்னும் ஒரு நாடு வூஹான்ல இருந்து அது 7 நாட்டுக்கு பரவச்சு, 7ல இருந்து 12 நாடு ஆச்சு, அது 17 நாடு ஆச்சு. அப்படி நாங்க ஸ்கிரீன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல மறுபடியும் ஒரு இன்னொரு கொள்முதல் பண்ணி இன்னொரு ஆர்டர் கொடுத்து 3 லேயர் மாஸ்க் வந்து 1.5 கோடி 3 லேயர் மாஸ்க் மட்டும் ஆர்டர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி N95 40,000 ஆர்டர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி PPEs 21 லட்சம் PPE ஆர்டர் பண்ணிருக்கோம். வென்டிலேட்டர் 560 ஆர்டர் பண்ணிருக்கோம். ஆக மொத்தம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட் நல்ல வெல் ப்ரிப்பேர்டு ஒரு ஸ்டேட்னா அது தமிழ்நாடு தான். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேட்டே நம்மளே ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைய டேட்ல எங்ககிட்ட 3 லேயர் மாஸ்க் மட்டும் 65 லட்சம் இருக்கு, N95 3 லட்சம், PPE 2 லட்சம், வென்டிலேட்டர்ஸ் மேலும் 560 வென்டிலேட்டர் நம்ம வாங்கி 3,371 வென்டிலேட்டர் இருக்கு. இதை தவிர இப்போ அப்பப்போ என்னென்ன தேவை, டெஸ்டிங் கிட்ஸ் அது தேவைப்பட்டுச்சு, PCR டெஸ்டிங் கிட்ஸ் அது உடனே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து கிடைச்சது ஒரு 10,000. அதை தவிர நாங்களே ஆர்டர் பண்ணது இன்னொரு 14,000. அதை தவிர இன்னும் மேலும் இன்னொரு 1.3 லட்சம் ஆர்டர் பண்ணிருக்கோம் டெஸ்டிங் கிட்ஸ். சோ எல்லாமே தேவைக்கேற்ப அப்பப்போ நாங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதையும் அதுக்கும் மேல ஒரு அபண்டன்ட் ப்ரிகாஷன். USA ல என்ன நடந்துச்சு, இட்டலியில என்ன நடந்துச்சு, இதெல்லாம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சரும் சீஃப் செக்ரட்டரி தலைமையில ஒரு டாஸ்க் போர்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 12 கோஆர்டினேஷன் டீம்ஸ் இருக்காங்க. இந்த டீம்ஸ்க்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அதுல ஒரு டீமோட ஃபங்க்ஷன் நீங்க கேக்குற மாதிரி இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, இது எத்தனை நம்பர்ஸா மாறும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு இருக்கு, அந்த ஹாட்ஸ்பாட்ஸ் எவ்வளவு, இது மேலும் எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்றத எண்ணி ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி, இன்னும் பிற்காலத்துல இது எவ்வளவு வளரும் அப்படின்றது பண்றதுக்கு ஒரு தனி டீம் இருக்கு. அதே மாதிரி இது வளர்ந்துச்சுன்னா இதுக்கு என்னென்ன ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அப்படின்றதுக்கு இன்னொரு டீம் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த டீமும் இன்னைக்கு மீட்டிங் நடத்தினாங்க. நாங்க எல்லாம் அதை உட்காந்து என்ன எத்தனை எக்ஸ்பெக்ட் பண்றோம், அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பெட்ஸ் இருக்கு, மேலும் நமக்கு வெளியில ஏதாவது பெட்ஸ் தேவைப்படுமா அப்படின்றது தொடர்ந்து இந்த டீம்ஸ் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட க்ளோஸ் மானிட்டரிங்ல தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும். இது ஐ திங்க் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ரேபிட் டெஸ்ட் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிருக்கோம். நமக்கு வந்து ரேபிட் டெஸ்ட் வந்து ஒரு ஸ்கிரீனிங், அது ஒரு சர்வேலன்ஸ் டூல். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி 4 லட்சம் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டோம். அது 1-2 நாள்ல நமக்கு வந்து சேரும். ஆனா நாங்க வந்து அதுக்கு வெயிட் பண்ணல. இப்ப ஏற்கனவே நம்மகிட்ட இந்த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அப்படின்றது இந்த PCR டெஸ்ட் தான். அதை வச்சு நாங்க லார்ஜ் ஸ்கேல் மேசிவ் அக்ரெசிவ் டெஸ்டிங் இப்போ நாங்க நேற்றுக்கும் சொன்னவங்ககிட்ட எல்லா ILI கேசஸ், எல்லா சாரி கேசஸ், இந்த கண்டெய்ன்மெண்ட் ஏரியால இருக்கிற ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் எல்லாரையுமே நம்ம கண்டினியூஸா ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அந்த மாதிரி ஒரு அது தவறு, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல. புரியல, இல்ல அத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அதுக்கு என்ன தனியா கைட்லைன்ஸ் இருக்கு, எல்லாருமே அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணனும்.
மருந்துக்கான கண்டுபிடிப்புக்கான தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இதுலயும் இல்ல இதுலயும் நான் சொல்றேன், இது ஒரு முன்னோடி மாநிலமா ஃபர்ஸ்ட் நம்ம எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இதுல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இதை தவிர நம்மளோட ஓன் எல்லா மெடிக்கல் காலேஜ்லயே இதுக்குன்னு ரிசர்ச் டீம்ஸ் இருக்காங்க, அவங்களும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இந்த கான்வலசென்ட் யார் யாரு சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்களோ அவங்களோட கான்வலசென்ட் பிளாஸ்மா எடுத்து அதுல உள்ள ஆன்டிபாடிஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற ட்ரையல் நடத்துறதுக்காக ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கோம். அதுவும் இன்னைக்கு இல்ல நாளைக்கே அந்த பெர்மிஷன் வந்துடும். அதுக்குண்டான என்னென்ன ஏற்பாடு செய்யணும், நாங்க ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, அதை எப்படி எடுக்குது, அது வந்து பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படின்னு பண்ண தேவை இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லா அட்வான்ஸா அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பெர்மிஷன் வந்த உடனே அதை யூஸ் பண்ணுவோம். இதை தவிர என்ஐஇ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடெமியாலஜி அப்படின்றது நம்ம சென்னையில தான் இருக்கு, அவங்கட்டையும் ஒரு ஸ்டடி சொல்லி அவங்களும் இப்போ அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க அந்த நம்ம நாலு கிளஸ்டர் சென்னை வெள்ளூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த நாலு கிளஸ்டர்ல சென்னை ராணிபேட் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கிளஸ்டர் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் போட்டு இவங்க வந்து எல்லா கிளஸ்டர் அவங்க போய் அந்த குவாரண்டைன்ல என்னென்ன நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோம், மேலும் ஏதாவது நாங்க பண்ணணுமா, அதை தவிர ஒரு 44 இன்டர்வியூவர்ஸ் அவங்களும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களும் போய் அவங்க போய் கண்டுபிடிப்பாங்க எப்படி இது நடந்துச்சு, இந்த தொற்று எப்படி நடந்துச்சு, இதுல இருந்து இன்னும் நமக்கு என்ன க்ளூஸ் கிடைக்கும், மேலும் இந்த நோயை எப்படி நம்ம நல்ல முறையில கையாளுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் கரூரை பத்தி நான் சொல்லணும்னா இன்னைக்கு தான் இப்போதான் அவங்க கலெக்டரும் பேசினாங்க, அவங்க 28 பேரும் நல்ல குணமாயி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. அது சொல்றது கஷ்டம் எனக்கு, ஏன்னா எப்போ யாரு பாசிட்டிவ் ஆவாங்கன்றது நம்மளால சொல்ல முடியாது. அதுக்காக தான் இந்த 28 நாள் குவாரண்டைன், இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் ஒரு கைட்லைன் போட்டு வச்சிருக்கோம். இல்ல கிராஸ் நோட்டிபிகேஷன் ப்ராசஸ் ஒண்ணு வச்சிருக்கோம் நாங்க, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நடக்கிறது இல்ல டெல்லியில இருந்து இங்க நடக்கிறது அந்த ப்ராசஸ் டைம்லி அது ஒரு பீரியோடிக்கா பண்ணுவோம். அந்த பீரியோடிக்கா பண்ணும்போது அது தே வில் டேக் அ கால் பிகாஸ் எங்க ட்ரீட்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் அது டிரான்ஸ்பர் ஆச்சா அந்த கேஸ் போனாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிராஸ் நோட்டிபிகேஷன் வரும்போது வில்லும். இப்ப வந்து நம்மளோட கிராஸ் நோட்டிபிகேஷனோட பர்பஸ் ரைட் நவ் இப்ப எல்லாருமே அக்ரெசிவ் கண்டெய்ன்மெண்ட், எப்படி ஏர்லி டிடெக்ஷன் அக்ரெசிவ் கண்டெய்ன்மெண்ட் ஹோம் குவாரண்டைன் செல்ஃப் ஐசோலேஷன் சோஷியல் டிஸ்டன்ஸ் திஸ் இஸ் த ஃபோக்கஸ். இல்ல எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுல நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரேக்அப் சொன்னேன், ஒரு சிங்கிள் சோர்ஸ்ல உள்ளவங்க கான்டாக்ட்ஸ் ஒரு புறம், அதை தவிர வெளிநாட்டுல இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்தவங்க அவங்களோட கான்டாக்ட்ஸ் அவங்களோட கான்ட்ராக்ட்ஸ் அது ஒரு இன்னொரு புறம். அது ஏற்கனவே ஃபிகர்ஸ் கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி அது நிறைய ஏஜென்சிஸ் வந்து இணைஞ்சு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கோம். அதுல பாசிட்டிவும் இருந்துச்சு நெகட்டிவும் இருந்துச்சு, அதுல 9 வந்து பாசிட்டிவ் இருந்தாங்க மீதி வந்து நெகட்டிவ் இருந்தாங்க. பட் அவங்க வந்து ஹை ரிஸ்க் கான்டாக்ட்ஸ், ஹை ரிஸ்க் பாசிட்டிவ் ஆகக்கூடிய, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நெகட்டிவ் அப்படின்றதுனா அது பெர்மனண்டா நெகட்டிவ் இல்ல, அவங்க வந்து எனி டைம் பாசிட்டிவ் ஆகலாம். அதனால அந்த மாதிரி ஹை ரிஸ்கா இருக்கிறவங்களையும் நாங்க வச்சிருக்கோம். இப்போ அது வந்து கம்யூனிட்டியில எப்படி ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கணுமோ அதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கோம். அது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், ஐ திங்க் நியர்லி 1000, அதுல இருந்து யாருமே இது வரைக்கும் சிம்டம்ஸ் வரல. உங்களுக்கு அது மீடியா புல்லட்டன்ல டீட்டெயிலா கொடுக்குறோம், யாரு எந்த ஊரு அப்படின்றது, இன்டர் ஸ்டேட் டிராவல் இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸோ அவங்களுக்கு கொடுக்குறோம். இன்டர் ஸ்டேட் டிராவல் இல்லைனா டிராவல்க்கு கூட வந்தவங்க, இப்போ என்ன பண்ணிருக்கோம், ஏற்கனவே ஒருத்தர் டிராவல் பண்ணிருப்பாரு, அவர் கூடவே டாக்ஸில வந்திருக்கலாம், அவரு கூடவே ட்ரெயின்ல வந்திருக்கலாம், அந்த மாதிரி பீப்புளும் இருப்பாங்க, அவங்களும் டிராவலர்ஸ். குழந்தைங்க இது வரைக்கும் எங்கிட்ட 10 வயசுக்கு கீழே உள்ளவங்க 31 பேர் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.
இது ஒரு ஒரு ரெண்டு நாட்கள்ல இந்த ஸ்டடியில இருந்து ஏதாவது எங்களுக்கு வரும், அதை வச்சு உங்களுக்கு சொல்றேன். இது ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ராபிட் டெஸ்ட் கிட் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம்ங்க. கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது நாங்க இந்த எப்போ இருந்து எங்களுக்கு கேசஸ் அதிகரிச்சுட்டே இருக்கும், அதுக்கு ஏற்ப நாங்க எவ்வளவு தேவைப்படும்ன்றது அசஸ் பண்ணி ஒரு மோர் தென் 2 வீக்ஸ்க்கு முன்னால இருந்தே இது ஆர்டர் பண்ணிட்டே இருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து இதை எதிர்கொள்றது தான் ஒரு பாலிசி. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இணைஞ்சு எப்படி இந்த நோயை எதிர்க்கிறது அப்படின்றதுனாலதான் ஒரு காமன் புரோட்டோகால், காமன் கைட்லைன். ஒரு ஸ்டேட்ல ஒண்ணு இன்னொரு ஸ்டேட்ல ஒண்ணுன்றது நம்ம பண்ண முடியாது. அதனால எல்லாருமே சேர்ந்து எப்பவுமே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் இதுல பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும். Again, I want to tell, இப்ப மாஸ்க்குன்னு தனியா கைட்லைன்ஸ் இருக்கு, அதுவும் உங்களுக்கு நான் டீடைலா கொடுத்துறேன். இப்போ நிறைய நாடுகள்ல இப்போ இந்த ட்ரிபிள் லேயர் மாஸ்க், N95 மாஸ்க், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கு, அவங்க தான் மெயினா இதை யூஸ் பண்ண வேண்டியது. மற்றவங்க இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரிஸ் யாராவது இருக்காங்களா, அதாவது 60 வயசுக்கு மேல உள்ளவங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் கண்டிஷன் இருக்கு, சிவியர் டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, நீங்க ஒரு வல்னரபிள் குரூப்பா இருந்தா நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணணும். மற்றபடி ஹெல்த்தியா இருக்கிறவங்க கம்யூனிட்டியில போகும்போது, இப்போ அதுக்கு தான் நமக்கு லாக்டவுன் இருக்கு, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும். உங்களுக்கு அந்த மாதிரி கண்டிப்பா மாஸ்க் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ரீயூசபிள் மாஸ்க் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். So it is...